ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு மார்ச் 18 தமிழும் சரஸ்வதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி இங்கே சொன்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து சந்திரக்கலை வந்து கார்த்திக்கிட்ட வந்து நல்லா கிளாஸ் எடுத்து அனுப்பிடுறாங்க. இந்த மாதிரி உங்கள் அண்ணனும் ஒரு சோல்ஜர் தான், போகிற வந்து கிங் தான் டிசைட் பண்ணணும், சோல்ஜரால் எதுவுமே பண்ண முடியாது, உங்கள் அண்ணன் ஒரு ஒர்க்கர் 200 பேரில் வேலை பார்க்குற ஒரு ஆள், நீங்கள் தான் எல்லாத்தையுமே இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நல்லா ஏற்றி அனுப்பிவிடுறாங்க. இங்கே வீட்டில் என்னாகுதுன்னா, சரஸுக்கு வந்து நைட்டு ஏசி போட்டால் ஒத்துக்காதுன்னு சொல்லிட்டு தமிழ் ஹெல்ப் பண்ண பார்க்குறாரு. ஆனால் அவரால் நைட்டு தூங்க முடியலன்னு சொல்லிட்டு அப்புறம் சரஸ் நீங்களே போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. காலையில் என்னாகுதுன்னா, இந்த மாதிரி அபி வந்து சாப்பாடெல்லாம் வேஸ்ட்டாக இருக்கு சொல்லிட்டு கொட்டிகிட்டு இருக்கும்போது கோதை வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க. இவ்வளோ சாப்பாடு ஏன் வேஸ்ட் ஆகுது, நீ அளவாக சமைக்கிறது இல்லையானோடனே, இல்லைம்மா வீட்டில் யாரும் சாப்பிடாமல் இருக்கிறதில்ல, கம்பெனியில் தானோடனே, ஏன் கம்பெனியில் என்னாச்சுனோடனே, தமிழையை வந்து இந்த மாதிரி சாப்பிட்றதே இல்லை, கேன்டீனில் சாப்பிட்றாங்க போல், கார்த்திக்கும் இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடாதனால தமிழ் வந்து இந்த மாதிரி கேன்டீனில் சாப்பிட்றோம் அப்படிங்கிற விஷயம் கோதைக்கு தெரிஞ்சோடனே கோதை ரொம்ப டென்ஷன் ஆகி, என்னங்க நடக்குது, நம்ம தானே அவங்க ரெண்டு பேரும் பிரிச்சு விட்டோம், அதனால் பேசாமல் ஒரு சாப்பாடை கட் பண்ணிட வேண்டியதானோடனே நடேசன் அப்படியே பதறாரு, இனிமேல் அவங்க ரெண்டு பேரும் சேரவே மாட்டாங்களானோடனே நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே சரஸ் இதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்போ சரஸ் வந்து கோதைக்கிட்ட கேட்குறாங்க, அத்தை இந்த மாதிரி நான் வேணால் அவருக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போவா, நான் எடுத்துகிட்டு போனால் அவர் சாப்பிடுவார், வீட்டு சாப்பாடும் சாப்பிட்டமா இருக்கலானோடனே, அப்போ நடேசன் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் விருப்பம் அப்படின்னு போயிடறாரு. அப்போ சரஸ் ரொம்ப சந்தோஷமாக சாப்பாடு எடுத்து போயிட்டு இருக்காங்க. அங்கே எல்லாரும் வணக்கம் சொல்றதை பார்த்தோன்னே சரஸுக்கு பயமாக இருக்குது. அப்போ நம்ம சொந்தனே, நல்ல வேலை நீங்கள் வந்தீங்கன்னே, எல்லாரும் வணக்கம் சொல்லி எனக்கு இதெல்லாம் புதுசாக ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கணுன்னே நமச்சு என்ன பண்ணுறாருன்னா, சும்மா இல்லாமல் சரஸை கூட்டிகிட்டு போய் கேபினில் உட்கார வச்சுட்டு இங்கே வெயிட் பண்ணுங்கள், நான் போய் தமிழை கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடறாரு. சரஸ் என்ன பண்ணுறாங்க, ரூமை சுற்றி பார்க்குறேன்னு சுற்றி பார்த்துட்டு இருந்தவங்க கால் ஸ்லிப் ஆகி அந்த சேர்மன் சேர் இருக்குல்ல அதில் போய் விழுந்துருந்தாங்க. இப்போ கார்த்திக் வந்துருந்தார் திடீர்னு, கோபமாக வந்து சரஸை கையை பிடிச்சி நேரம் இழுத்து வெளியில் கொண்டு வந்து விடுறாரு. அப்போ நமச்சு ஓடி வர்றாரு, என்னடா இப்படி பண்ணுறான், அந்த பொண்ணு தெரியாமல் கூட பண்ணியிருக்கலாம்ல, அவங்க உன் அண்ணிட அவனுக்கு அந்த மரியாதை கூட இல்லையானோடனே சரஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை எனக்கு அந்த சேர் பற்றி தெரியும், நான் தெரியாமல் கால் ஸ்லிப் ஆகி தான் விழுந்தேன் அப்படின்னோடனே. இப்போ கார்த்திக் வந்து ரொம்ப ஓவராக பேசுகிறாரு, இந்த மாதிரி படிப்பறிவு இல்லாத உங்களுக்கு இதெல்லாம் பற்றி என்ன தெரியும், படிப்பறிவு இல்லாத நீங்களே இவ்வளோ யோசிக்கும் போது நான் எவ்வளோ யோசிப்பேன் அப்படின்லாம் சொல்லி ரொம்ப ஓவராக பேசுகிறாரு. என்ன எங்கள் அண்ணனை வச்சு இந்த மாதிரி ஆழம் பார்க்கலான்னு வந்தீங்களா அப்படின்னோடனே சரஸு கோவம் வந்துருது. அப்போ உடனே சரஸு கேட்குறாங்க, இப்போ நாங்கள் சொன்ன ஒரே ஒரு பொய்க்காக தான் நீங்கள் எங்கள் மேலே கோவமாக இருக்கீங்கன்னு நினச்சோம், ஆனால் நீங்கள் எங்களை எவ்வளோ அவமானப்படுத்துறீங்க, என்கிட்ட MBA டிகிரி இல்லைன்னே நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறீங்க, ஒருவேளை நான் டிகிரியை வாங்கிட்டேன்னா நீங்கள் பேசுனதெல்லாம் உங்களால் திருப்பி வாங்க முடியுமா அப்படின்னோடனே கார்த்திக் என்ன சொல்கிறாருன்னா, 8 +2 ஃபெயில் நீங்கள், அதுவே -2 தான், முதல்ல அதை பாஸ் ஆகி காட்டுங்கன்னொடனே சரஸ் கேட்குறாங்க, நான் பாஸ் ஆகி காட்டிட்டேன்னா மறுபடியும் அந்த சேர்மன் சார் சேரை வந்து என் புருஷனுக்கு கொடுப்பீங்களா, அவருக்கு மறுபடியும் இந்த கம்பெனியில் பழைய மரியாதை கிடைக்குமானோடனே கார்த்திக் சொல்கிறாரு, முதல்ல பாஸ் பண்ணி காட்டுங்கன்னொடனே சரஸ் சவால் விடுறாங்க, கண்டிப்பாக நான் பாஸ் பண்ணி என் புருஷனோட கௌரவத்துக்கு அண்டினாச்சும் நான் பாஸ் ஆகி காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு கிளம்பி போகிறாங்க. அதோடய என்னோடய எபிசோட் என் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.